அல்லேலூயா. கர்த்தாவே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எல்லோரும் வாயிலை திறந்து தேவனை துதிக்கலாம். அல்லேலூயா. அப்பா இயேசுவே, இயேசுவே உமக்கு சோத்திரம். ஆண்டவரே மகிமையின் தேவனே உமக்கு சோத்திரம். கர்த்தாவே இம்மட்டுமாய் எங்களை ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்திலே கூட்டி சேர்த்த கிருபைக்காய் அப்பா நாங்கள் உம்மை சோதரிக்கிறோம். ஆண்டவரே ஆளுகை செய்கிற கர்த்தர் இம்மட்டுமாய் எங்களை ஆளுகை செய்து நிறுத்தியாய் நடத்துகிறீர். எங்களுடைய குடும்பத்தை நடத்துகிறீர், எங்களுடைய சபையை நடத்துகிறேன். கர்த்தாவே எங்களை நினைவுந்து கர்த்தாவே எங்களுடைய உறவினர்களை நடத்துகிறேன். எல்லாவற்றிற்காய் எல்லாவற்றிற்காய் தேவனே உம்மை சோதரிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா சோதரம் ஆண்டவர் உம்முடைய மகிமையின் பிரசன்னம், உம்முடைய மகிமையின் பிரசன்னம் கர்த்தாவே ஆண்டவரே இந்த இடத்தையும் எங்களுடைய உள்ளத்தையும் நிரப்புகிறபடியால் அப்பா நாங்கள் உம்மை சோதரிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. எசப்பா அப்பா உமக்கு சோதரம் சோதரம் சோதரம். கர்த்தாவே சோதரம் ஆண்டவரே. என் தேவனே சோதரம். மகா உன்னதங்களிலே வாசம் செய்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த நல்ல வேளைக்காய் அப்பா நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம் உம்மை சோதரிக்கிறோம் உம்மை ஆராதிக்கிறோம். மையப்படுத்துகிறோம் கர்த்தாவே உம்முடைய மகிமையின் பிரசன்னம். கர்த்தாவே இந்த இடத்தை நிரப்பி ஆளுகை செய்வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே ஆண்டவரே ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் உம்முடைய நாமம் ஒன்றே மையப்படும்படியா சபையின் பிள்ளைகளோடு கூட எங்களோடு கூட கர்த்தர் தாமே தங்கி தாபரித்து உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியா பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் பொறுப்பேற்று முன்னிட்டு நடத்தி தந்தல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். மாமிசங்கள் கர்த்தாவை மேற்கொள்ளாதபடி சத்ருவானுடைய துர்க்குறிகள் மேற்கொள்ளாதபடி பிசாசானவன் வெட்கப்பட்டு போகும்படியா கர்த்தருடைய ஆவியானவர் தாமே என் தேவனே ஸ்தோத்திரம் சகலவற்றையும் பொறுப்பேற்று நிறுத்தியாய் நடத்தி தந்தல வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவுடைய நாமம் மகிமைப்படும்படியா கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும்படியா ஆவியானவர் கர்த்தாவை அதிலே மகிழும்படியா கர்த்தாவை இந்த நாளில் ஆண்டவர் குடும்ப பாடல் ஆறுதல் இருக்கும்படி என் தேவன் எங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவை குடும்ப பாடலாக இருக்கிறபடியா கர்த்தாவை குடும்பங்களுமே நாமம் உம்முடைய நாமத்தை பாடி மகிமைப்படுத்துகின்ற பொழுது கர்த்தர் தாமே ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் நினைவு கூர்ந்து இங்கே கடந்து வருகிற ஒவ்வொரு குடும்பங்களை நினைவு கூர்ந்து ஒவ்வொரு கர்த்தாவை ஆசீர்வதிப்பதற்கு ஏதுவான் இந்த நாளின் குடும்ப பாடல் ஆராதனை காணப்பட உதவி செய்வீராக. பாடுகிற குடும்பங்கள் ஆண்டவர் நேர்த்தியாய் பாடும்படி கர்த்தாவை நல்ல குரல் உள்ளையன் தேவனுடைய சபையின் பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு கர்த்தனர் கிருமையாய் தயவாய் தந்தலவனமாய் ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் பாடுகின்ற பொழுதோ கர்த்தாவை மற்ற நிகழ்வுகளிலே உங்களுடைய நாமத்தை மேற்படுத்தியா கர்த்தாவை ஆண்டவரை கடனடங்களை செய்கின்ற பொழுது கூட கர்த்தாவை ஆண்டவரே அப்பா உம்முடைய நாமம் மெய்ப்படியா கர்த்தாவை எல்லாம் அமைந்திருக்க அமர்ந்திருக்க கர்த்தாவை அனுகிரகம் பண்ண வேண்டுமாய் இயேசுப்பா நாங்கள் ஜெபிக்கிறேன். குறைவில்லாத ஆண்டவரே வாழ்வு இந்த நாளிலே ஒரு அனுகிரகமான வாழ்வு எங்களுடைய சபையின் பிள்ளைகளிலே குடும்பங்களில் உண்டாகும்படியா இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாய் மாறும்படி குடும்ப ஆசீர்வாதத்தின் நாளாய் மாறும்படி கர்த்தர் மனம் இறங்க வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த குடும்ப பாடல் ஆராதனையிலே கர்த்தாவை கலந்து கொள்ள வேண்டிய எங்களுடைய சபையின் பிள்ளைகள் உற்சாகமாக ஏற்ற வேளையிலே கடந்து வர உதவி செய்யும். தொடக்கம் முதல் இறுதி வரை பரிசு தாமியானவர் முன்னே நடத்தி தாங்க. எல்லாவற்றிலும் உடைய நாம ஒன்றையும் மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. கர்த்தாவை எங்களை இன்னும் அதிகமாய் தாழ்த்துகிறோம், உண்மையை உயர்த்துகிறோம். உடைய நாம ஒன்றையும் மகிமைப்படுத்தும் துதியும் கனவும் மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளின் ஆராதனை சகோதர ஐசக்கு அவர்கள் முன்பாக வந்து நடத்தும்படி விட கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. ஆராதனைக்கு முன்பாக ஒரு வசனத்தை நான் வாசிப்போம். ரெண்டு நாளாகமும் 20:22 வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ரெண்டு நாளாகமும் அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் தேசத்தாரையும் அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்த பதிவிறந்த அம்மோன் புத்திரரையும் மோபாபியரையும் சேயர்மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக கர்த்தர் எழும்ப பண்ணி அவர்களை வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று பார்க்கிறோம். பாடிய உடனே தேவனுடைய மகிமை அந்த இடத்துல இறங்கி வந்து அவர்களுக்கு விரோதமாக வந்த எல்லோரையும் வெட்டு போட்டது என்று நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட இந்த பாடல் ஆராதனைக்கு வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் சற்று நேரம் தேவனை துதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். எல்லோரும் எழுதிருந்து கையில் கொடுக்கப்பட்ட பாடல் புத்தகத்தில் புதிய பாடல் பாடி தேவனை இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் என்ற பாடலை கூட நாம் பாடுவோம். கரங்களை காட்டி
பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் சுகம் தந்தர் காயத்தாலே அழுவின ரத்தத்தாலே சுகம் தந்தர் காயத்தாலே ஏற்றினார் வசனத்தாலே ஏற்றினார் வசனத்தாலே திடம் தந்தராவியாலே எனக்கு திடம் தந்தராவியாலே புதிய பாடல் பாடி ராஜாவை கொண்டாடுவோம் புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் உறுதியாய் பற்றி கொண்டோ உம்மையே நம்பி உள்ளோ உறுதியாய் பற்றி கொண்டோ உம்மையே நம்பி உள்ளோ பூரண சமாதானம் சங்கீதம் 33 நான் வாசிப்போம். சார் மரகதாக்கா அவர்கள் முன்பாக வந்து வாசி முடியாக கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 33 மாறி மாறி வாசிக்க முடியாத தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் சங்கீதம் 33 சங்கீதம் 33 நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள் துதி செய்வதே செம்மையானவர்களுக்கு தகும் அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் ஆனந்த சத்தத்துடைய வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள் அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார் பூமி கர்த்தருடைய காரணத்தினால் நிறைந்திருக்கிறது அவர் சமுத்திர ஜனங்களை குவிலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார் அவர் சொல்லாகும் அவர் கட்டளையிட நிற்கும்
கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகும். அவர் இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும். கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கை எல்லாம் கவனித்திருக்கிறார். ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்பியாது. பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. அவருடைய பரிசுத்த நாமத்தையும் நம்பிக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறும். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பிக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. ஆமென். வாசித்த இந்த சங்கீத பயில பார்க்கும்போது கர்த்தருடைய மகிமை குறித்து நாம் பார்க்கிறோம். எல்லா நீதிமான்களும் கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும் என்று முதல் வசனத்தில் வாசிக்கிறோம். சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து பத்து நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் என்றும், அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோடு வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள், கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்களெல்லாம் சத்தியமாக இருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட தேவனை போற்றி பாடும்படியாக நாம் வந்திருக்கிறோம். குடும்பம் குடும்பமாக, சிறு பிள்ளைகளாக, பெரியவர்களாக நாம் வந்திருக்கிறோம். தேவனை நாம் துதித்து பாடும்பொழுது எப்படி நாம் முதல் வசனத்தில் வாசித்தோமோ, நாம் அவரை துதித்து பாடும்பொழுது நமக்கு விரோதமாக செயல்படுகிற எந்த ஒரு அந்தகார கிரியைகளின் வல்லமைகளாக இருந்தாலும், நமக்கு விரோதமாக தேவையில்லாத காரியங்களினால் நம்மை முகாந்திரம் இல்லாமல் பகைக்கிறவர்களும் சரி, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவருடைய அவருடைய பாடலை புகழ்ந்து நாம் பாடும்பொழுது, துதித்து அவரை உயர்த்தும் பொழுது, தேவன் எல்லாரையும் வெற்றுண்டு ஓட செய்கிறார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் அவ்வளோ பெரிய மகிமை நிறைந்த தேவனாக இருக்கிறார். கடைசி வசனத்தை நாம் வாசிக்கிறோம். கர்த்தர், கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. அந்த நாளிலும் அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்ன வார்த்தையின்படி, அவரை நம்பியிருக்கிற நம்முடைய மேல் அவருடைய கிருபை என்றென்றும் இருப்பதாக. அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் பாடுவதற்காக வந்திருக்கிறோம். அவரை பாடாமல் நாம் யாரை பாட முடியும்? சற்று நேரம் கையில் உள்ள வேதத்தை உயர்த்து, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நாளிலும் துதியோடும் ஆராதனையோடும் உம்முடைய சமூகத்திற்கு முன்பாக நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் பாடல்களை பாடும் பொழுது எங்கள் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டும் என்று சொல்லி வாயிலை திறந்து சோத்திரம் சொல்லுவோம். சோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலான தேவன் ஆண்டவரே, நீர் சோத்திரம். ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவாக இருக்கிற எங்கள் தேவாதி தேவனே, உமக்கு நன்றி, 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 நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை மீண்டுமாக இந்த இடத்திலே கூட்டி சேர்த்த கிருபைக்காய் உமக்கு நன்றி, நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீர் எப்பேற்பட்ட தேவன் ஆண்டவரே, நாங்கள் என்ன முடியாத காரியங்களுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறீர். என்ன முடியாத, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும், எண்ணி முடியாத அதிசயங்களையும் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் எப்படி இந்த தேசத்திற்கு வந்தோம், இப்பொழுது நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்பதை சற்று நேரம் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவருடைய மகா கிருபை எங்களை இம்மட்டும் தாங்கி வழிநடத்தபடியால் உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம், 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 நன்றி என்று சொல்லுவோம். வாயில் திறந்து சொல்லுவோம், நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
நம்புங்கப்பா உங்கள் பிள்ளையை, நம்புங்கப்பா உங்கள் பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளியை புடமிடும் நாட்கள் இல்லை ஆண்டவரே. பாடி உம்மை துதித்து ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளே செல்வது ஒரு பெரிய மகிமை ஆண்டவரே. இந்த நாளிலும் உம்முடைய கருத்தில் அப்படியே வரப்போகிற பகுதிகளை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதியும் எல்லா கனமும் உமக்கு செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே. உட்காரலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மேமை உண்டாவதாக. நம்முடைய நல்ல தேவனை குடும்பமாய் பாடி ஆராதிக்கும்படியாய் எல்லோரும் கிடந்து வந்திருக்கிறீர்கள். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கிட்டதாமே நினைவுகூர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இன்னும் அநேகர் வர இருக்கிறார்கள். ஒரு பணிவான ரிக்வஸ்ட், ஒரு விண்ணப்பம், தயவுசெய்து பாடுகிறவர்கள் ரெண்டு ஸ்டான்ஸாக மட்டும் பாடும்படியை கூட கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, அதுக்கு மேலே அதிகமாக பாடினீங்கன்னா சவுண்ட் சிஸ்டம் அவங்க கையில் தான் இருக்குது, நானும் பொறுப்பல்ல, அவர்களும் பொறுப்பல்ல. அது மட்டும் இல்லை, பாடுகிறவர்களுக்குண்டு அந்த ஒரு சீட்டு பேர்லாம் போட்டு வச்சுருக்கிறோம் ஒரு டப்பாக்குள்ளில். குலுக்கி யாருடைய பேர் வருதோ அவர்கள் பாடும்படியே கூட பணிவாய் கேட்டுக்கொள்கிறேன். என்னென்னால் சிலர் வந்து அவங்களுடைய விருப்பங்களை நினைவு கொண்டு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் மாற்ற முடியாது, ஒரே நேரத்தில் அந்த டைமில் பாட முடியாது. அதனால் அப்படி ஒரு காரியத்தை செய்திருக்கிறோம். அதற்கேற்றபடியும் ஒத்துழைக்கும்படியை கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை அவர்கள் இல்லாத சூழ்நிலை காணப்பட்டால் கடைசியில் அவர்களுக்கு கொடுக்கலாம். சரியா தப்பா வேண்டாமா? யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்படியா? அவர் ஒரு ஆள் தான் பண்ணி அடிக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால் தயவுசெய்து கருத்தில் கொண்டு, அது மட்டும் இல்லை, தயவு இன்னொரு பணிவான ரிக்வஸ்ட், தயவுசெய்து பாடுங்க. பாடல் ஆராதனை பேச வேண்டாம், அர்த்தம் புரியுதா? குடும்ப பாடல் ஆராதனை, அந்த குடும்பமாக பாடுங்க. தயவுசெய்து யாரும் பேசாதீங்க. உங்களுடைய வாழ்த்துக்கள் சபைக்கும் உண்டாகுங்கிறது நான் விசுவாசிக்கிறேன். அதனால் தயவுசெய்து யாரும் பேசாமல் உங்களுடைய வேலை வருகின்ற பொழுது பாடி மட்டும் செல்லும்படியே கூட பணிவாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இப்போ நம்ம முதல் சீட்டு நான் எடுத்துடுறேன், ரெண்டும் ரெடியாக இருக்கிறதுக்காக அதையும் நான் எடுத்துடுறேன். என்ன ஃபஸ்ட்டில் வர்றது யாருன்னு பார்ப்போம். லேட்டாக வர்ற டேவிட்டும் ஃபேமிலியும் ஆல்வின் சந்தோஷ் சைமன். என்ன இது? ஏ அம்மா, பாப்பா நீ பாப்பி நீ வா, இல்லைன்னா நீ வா, ஒரு ஆள் வாங்கம்மா, வாங்கம்மா.
பேசக்கூடாது சொல்ல நானே அதிகம் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை உருண்டுமா பப்பி எடுத்துருக்க அதாவது இருக்கிறவங்களுக்கு பேரா வரட்டும் இது காணிக்க பாட்டுக்குள்ளது பப்பிங்க வா நீ வா 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 எடு இன்னொன்று எடு சதீஷன் ஃபேமிலி எல்லாரும் கை தட்டு கர்த்தர் அவர்களுக்கு தான் முதல் பாடல் பாட முடிய கிருபை செய்திருக்கிறேன் Thank you.
கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாளிலும் சகோதர செங்கோட்டோனும் அடியன் குடும்பத்தின் சார்பாக வந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. அடுத்தது ஸ்டீவன் குடும்பத்தினர் பாடும்படியாக கூட கேட்டுக்கொள்கிறேன். அதைத் தொடர்ந்து சகோதரர் ஆல்வின் சகோதரர் Thank you.
யாவருக்கும் எங்கள் குடும்ப சார்பாக கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து சகோதரர் ஆல்வின், சகோதரர் சந்தோஷ், சகோதரர் சைமன் அவர்கள் பாட இருக்கிறார்கள். செக் செக். Thank you.
சகோதரர் ஜான்சன் குடும்பத்தினர் முன்பாக குடும்பத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் பாட போறதில்ல, போட்டோ எடுத்துருக்கேன். Thank you.
சகோதரி சங்கீதா மற்றும் சகோதரிகள் முன்பாக வந்து பாடுபடி விட பண்ணி நான் கேட்டுக்கொள்கிறேன். சென்றால் கொண்டாட்டமே பாடி பாடி மகிழும் நாட்களே, ஒன்றாக கூடியே கரங்களை தட்டியே இயேசுவை கொண்டாடுவாங்களே. கிறிஸ்மஸ் என்றால் கொண்டாட்டமே பாடி பாடி மகிழும் நாட்களே, ஒன்றாக கூடியே கரங்களை தட்டியே இயேசுவை கொண்டாடுவாங்களே. எல்லாம் செழிப்பாகுமே இயேசுவென்று பிறந்தாலே, நம் வாழ்க்கை மாறுமே புது வழி திறக்குமே இயேசு இங்க வந்ததினாலே. வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே இயேசுவென்று பிறந்தாலே, நம் வாழ்க்கை மாறுமே புது வழி திறக்குமே இயேசு இங்க வந்ததினாலே. வியாதி பறந்து போகுமே யெகோவராப்பா என்னை தொடுவாரே, விடுவிக்கும் தேவனே மனிதனாக வந்தாரே என் வாழ்வில் பயம் இல்லையே. கொடிய வியாதி பறந்து போகுமே யெகோவராப்பா என்னை தொடுவாரே, விடுவிக்கும் தேவனே மனிதனாக வந்தாரே என் வாழ்வில் பயம் இல்லையே. சகோதரர் எபினேசர் என் குடும்பத்தினர் முன்பாக வந்து பாடல்களை பாடும்படியை கூட கேட்டுக்கொள்கிறேன்.
மகள்கள் ஜியோன் அண்ட் ஜியோஃபி ஏசுரத்தரும் முன்பாக வந்து பாடும்படியை கூட கேட்டுக்கொள்கிறேன். ஜெகநாதன் முன்பாய் ஒருமுறை கூட பணிவாய் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதும் பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திய சகோதரர் அந்தோனி குடும்பம், சகோதரர் ஜான்சனுடைய குடும்பம், சகோதரி சங்கீதா மற்றும் பிள்ளைகள் சகோதரிகள், சகோதரர் எபினேஸ்வருடைய குடும்பம், மகள்கள் ஜியோனான் ஜியோஃபி ஏசுரத்னம், கர்த்தருடைய கருத்தலை கொடுத்து அவருடைய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கும்படி கூட கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்தை கொடுத்த கா துதிக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்துலையும் ஆண்டவரே கடந்த ஆண்டவரே பாடுகின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் தனித்தனியாக பேர் பேராக சிறுவர் முதல் பெரியோர் வரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சி கேட்கிறேன்னப்பா. நீர் கொடுத்திருக்க தாளந்த உமக்கென்று கடைசி பெறிந்தோம் ஆண்டவரே, யூஸ் பண்ண கிருபை நிறை தாங்க. உமா நாம மகிமைக்கு மாத்திரம் ஆண்டவரே அதை யூஸ் பண்ண கிருபையை தாங்க. பாடலோட அர்த்தத்தை ஆண்டவரே நாங்கள் புரிந்து
அதன்படி நடக்க கிருபை நிறை தரவையின்மென்று கெஞ்சி கேட்கிறோம். காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. துதி கன மகிமை புகழ் எல்லாம் அம்மைக்கே ஏறெடுக்கிறேன். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மனத்தாமையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. இப்பொழுது மகள் ஜாஸ்மின் தாமஸ் முன்பாக வந்து ஒரு பாடல் பாடும்படியை கேட்டுக்கொள்கிறேன். அதை தொடர்ந்து சகோதரி வனிதா தயாராக ரெடியாக இருக்கும்படி கூட பணிவாய் கேட்டுக்கொள்கிறேன். சிபா ஸ்டீபன் முன்பாக வந்து பாடும்படியை கூட கேட்டுக்கொள்கிறேன். பிரைஸ்லா. நம்முடைய பரிசுத்த கர்த்தரை பாடுவதால் நமக்கு என்ன பயன் என்றும், அவரை துதிப்பதினால் என்ன பயன் என்றும் கர்த்தர் இந்த பாடல் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். பரிசுத்தரே எங்களே சுதேவா, நான் நீலத்தில் நீரென்றும் ராஜா. Thank you.
இது ஒரு தெலுங்கு பாட்டு. நான் நமக்கு எல்லாருமே தெலுங்குனால என்ன, இந்தினா, எந்த லாங்குவேஜ்னால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. ஆமாம், ஏன்னா இந்த நாட்களெல்லாம் உலகமெங்கும் நம்ம எல்லாரும் செலிப்ரேட் செய்கிறது கிறிஸ்மஸ் இல்லைங்களா? அதே கிறிஸ்மஸ் பாட்டு தான் தெலுங்கு பாட போகிறது. கேளுங்க. మిలో సందడి పశుల పాటలో సందడి యేసు పుట్టాడని మహారాజు పుట్టాడని మిలో సందడి పశుల పాటలో సందడి యేసు పుట్టాడని మహారాజు పుట్టాడని మిలో సందడి நம்ம
நம்முடைய சூரிய நட்சத்திரங்கள் எல்லாரும் தேவனை துதிக்கிறது. பாடல்களோடும் உற்சாகத்தோடும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை உற்சாகிறது. ஆகாசம்லோ சந்தடி, சுக்கலலோ சந்தடி, ஆகாசம்லோ சந்தடி, சுக்கலலோ சந்தடி, வெலுகுலதோ சந்தடி, மிலமில மேரிசே சந்தடி, வெலுகுலதோ சந்தடி, மிலமில மேரிசே சந்தடி, பெத்தேமுலோ சந்தடி, பசுல பாக்கலோ சந்தடி, ப்ரியேசு புட்டாடனு, மகாராஜு புட்டாடனு, பெத்தேமுலோ சந்தடி. பாட்டலதோ சந்தடி, சமாதான வார்த்தைதோ சந்தடி, ஊதல பாட்டலதோ சந்தடி, சமாதான வார்த்தைதோ சந்தடி, கொல்லல பருகுலதோ சந்தடி, கிறிஸ்துமஸ் பாட்டலதோ சந்தடி, கொல்லல பருகுலதோ சந்தடி, கிறிஸ்துமஸ் பாட்டலதோ சந்தடி, பெத்லகேமுலோ சந்தடி, பார்த்தோ சந்தடி, ஸ்ரீ இயேசு புத்தாடனி, மகாராஜு புத்தாடனி, சந்தடி. பிரசாத் குடும்பத்தினர் தயாராக ரெடியாக இருக்கும்படி கூட கேட்டுக்கொள்கிறேன். தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே, இம் மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை தேவை கீரோ பைதா.
அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். வலிவ இயக்க சங்கத்தின் சார்பாக உங்கள் ஒருவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். Yes, I'm not.
அடியில பிறந்தா பிறந்தா சின்ன சிறு பாகனாய் மாட்டு தொழுவத்தில மேரி மடியில பிறந்தா பிறந்தா சின்ன சிறு பாகனாய் இசையா சொன்னது இன்று வருகிறது இசையா சொன்னது இன்று வருகிறது இசையா பொறந்தாரு ஆடி பாடிட கட்டை கட்டை முரசே கட்டை
நம்முடைய சபையின் வாலிபர்கள் அநேக நாள் பயிற்சியிலும் முயற்சியிலும் அநேகம் பாடல்களை பாடியிருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் சகோதரர் ஸ்டீவன் அண்ணன் முன்பாக ஒருமுடியை கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆரம்பத்தில் பாடல்களை பாடின மகள் ஜாஸ்மின் தாமஸ், சிஸ்டர் ஹெப்சிபா ஸ்டீஃபன், சகோதரி சகோதரர் வெங்கடேஷ், சகோதரர் எட்வின், சகோதரர் பிரசாத் குடும்பம், இவளுக்காகவும் நம்முடைய எடுக்கப்பட்ட காணிக்கைக்காகவும் பாடின வாலிபர்களுக்காகவும் அண்ணன் ஜெபிக்கின்ற பொழுது நாம் அவர்களோட கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். நன்றி தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உன் சமூகத்தில் வந்து இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையில் ஆண்டவரே கீத ஆராதனையில் உம்மை பாட, உம்மை துதிக்க, உம்மை போற்ற ஆண்டவரே, உம்முடைய பிறப்பின் ஆண்டவரே செய்திகளை ஆண்டவரே பாடல் மூலமாக ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்தின் ஆடத்திலிருந்து உம்மை நாங்கள் துதிக்க ஆண்டவரே நீ கொடுத்த அந்த அருமையான சிலாக்கியத்துக்காய் உம்மை நாங்கள் சோதரிக்கிறோம் சுவாமி. எத்தனையோ பேருக்கு இல்லாத இந்த பரம சிலாக்கியத்தை அற்பகலும் தூசிகளும் ஒன்று கொதுவாத குப்பையமாக எங்களுக்கு நீ தந்ததுக்காய் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இதற்கு முன்னதாக பாடின ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கொடுக்கிறோமாப்பா. அவர்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து தந்தையிலே உதரில் கனியாகி இந்த சோத்திர பலிகளை பாடல்கள் மூலமாக இயேசு எங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்று சொல்லி மிகவும் இனிமையாக ஆண்டவரே உம்மை பாடி துதித்து உம்மை போற்றி ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தினார்கள். உண்மையாகவே நீர் மகிழ்ந்திருப்பீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். விசேஷமாக இந்த வேளையில் கூட எடுக்கப்பட்ட காணிக்கை உங்களுடைய சமூகத்தில் கொடுக்குறோமாப்பா. கையின் பிரயாசத்தில் இருந்து ஆண்டவர் உமக்காய் சிறு ஆண்டவரே காணிக்கும் நாங்கள் படைத்திருக்கிறோம். கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. எந்நிமித்தமாய் ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தாலும் அதை பலன் அடையாமல் போவதில்லை என்று சொன்ன என் தேவன் அப்படியே பிள்ளைகள் ஆண்டவரே உமக்காக கொடுத்த ஆண்டவரே இந்த காணிக்கையை ஆண்டவரே நீ 30, 60, 100 பலன் கொடுத்து ஆண்டவரே அந்த பிள்ளைகளை புதிய வருஷத்தில் இரட்டிப்பாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே கொடுக்கப்பட்ட இந்த காணிக்கை ஊழியத்துக்கு பிரயோஜனமாக இருக்க நீ இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு சமூகம் செல்லாத எந்த இடத்துக்கும் ஆண்டவரே இந்த காணிக்கை செல்லாதபடி உங்களுக்கு ஊழியத்துக்கு மாத்திரம் செலவு செய்ய எங்களுக்கு ஞானத்தை தாரும். உடனே ஊழிக்காரர்களும் செய்கிற ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு சமூகத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பின்னுக்குள்ள எல்லா காரியமும் சமூகத்தில் கொடுக்கிறோம். நீர் காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் எங்களுக்காய் மறித்து உயிர்த்தர மூலமாய் தயவாய் கெஞ்சி கருவுறேன் சுவாமி. ஹலெலூயா, ஹலெலூயா. ஒரு நிமிடம் தர தயவு செய்து எல்லோரும் எழுந்திருக்கும்படியை விட கேட்டுக்கொள்கிறேன். என்னை ரொம்ப வந்த நேரத்துலேருந்து உட்காந்துருக்குறீங்க. 8:30 ஆக போகுது. 8:25 ஆகிடுச்சு. 8:25 ப்ரைஸ் தி லார்ட். ஹலெலூயா, ஹலெலூயா. இப்போ தயவு உட்காரலாம். கொஞ்சம் இருந்துருங்க. நமக்கு இந்த நாளில் கூட குடும்ப பாடல் ஆராதனை இருந்தாலும் வசனங்கள் இல்லைன்னா அது நல்லா இருக்காது. ஹலெலூயா. மைக்கு சான்ஸ் கிடைக்கும் போது விடவும் கூடாது. நெக்ஸ்ட் டைம் மைக் கிடைக்குமா சான்ஸ் கிடைக்குமாங்கிறது டவுட் இல்லையா? அதனால் மைக்கையும் பயன்படுத்தணும் இல்லையா? ஒரு 1:30 முடிச்சிடலாமா? அதுக்கு முன்னால் முடிச்சிடுறேன். அதுக்குள்ளால் 1:30 நான் முடிச்சிடுறேன். பயம் வந்திருக்குமே இல்லையா? பயம் வந்திருக்கும். 20 நிமிஷம் கொஞ்சம் பயம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இல்லையா? 10 நிமிஷம் 5 நிமிஷம் யாரோ சொன்ன மாதிரி அது நிறைவேறும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹலெலூயா. தேவனுக்கு பிரியமானவர்களே, என்ன எப்போ எடுத்தாலும் பாட்டல் பாடல் 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 பாட்டு பாடல் பாடல்னால் என்ன கொஞ்சம் இதாக தெரியுது அப்படின்னு தோணலாம். ஒருவேளை இது குடும்ப பாடல் ஆசீர்வாதன குடும்ப ஆராதனை பாடலாக இருந்தாலும் சரி, இல்லை சபையில் சில நேரங்களில் ஆராதனை வேளையில் அதிகமான பாடலை பாடுகின்ற பொழுதும் நமக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட உணர்வுகள் வரலாம். என்ன பாடல் பாடல் பாடல்னு சொல்லிவிட்டு இல்லை எத்தனை பாடலை தான் பாடுகிறது என்று. தேவனுக்கு பிரியமானவர்களே, அது சரியா தவறா என்பதை நாம் தான் முடிவு பண்ணணும். வேதத்தில் அநேகம் இடங்களிலே பார்க்கிறோம். விசேஷமாய் ப்ரைஸ் தி லார்ட். ஆதியாகமத்தில் கூட லேயாள் யூதாவை அந்த குழந்தை பெற்றெடுக்கின்ற பொழுது கர்த்தரை நான் இன்னும் துதிப்பேன் என்று சொல்லியே யூதா என்று பெயர் வைத்தாள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகம 29:35 என்ன வாசிக்கிறோம், அதற்கு யார் வாசிக்க வேண்டாம். அது மட்டுமல்ல, அப்பொழுதே நமக்கு தெரியும் துதி என்றாலே கர்த்தரை ஆராதிக்கிறதும் அவரை துதித்து பாடுகிறதும் தான். அங்கே பாடல் முக்கியத்துவம் பெறுகிறது. அப்படியே கடந்து செல்கின்ற பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து நடத்தப்படுகின்ற பொழுது விடுதலை பெற்று செல்கின்ற பொழுது பாரவனும் சேனையும்
இஸ்ரவேல் கோத்திரத்தை தொடர்ந்து வருகிறார்கள். வருகின்ற பொழுது சமுத்திரம் கடல் இருக்கிறது, அதை கடந்து செல்ல வேண்டும். கர்த்தர் உதவி செய்கிறார், கடந்து செல்கிறார்கள். அதனால தான் யாத்திராகமம் 16:20-21 வசனங்கள் நினைக்கிறேன், அதில் வாசிக்கின்ற பொழுது பார்க்கிறோம், மிரியாம் கர்த்தரை புகழ்ந்து பாடி துதித்தார்கள் என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அங்கேயும் பாடல் முக்கியத்துவம் பெறுகிறது. இன்னும் தெரியும், கர்த்தருடைய உடன்படிக்கை பட்டிகள் எல்லாம் நடக்கின்ற எடுத்து செல்கின்ற பொழுது கூட இசைக்கருவிகளை வாசிக்கிறவர்களையும் பாடல் குழுவுகளையும் நிறுத்தினார்கள் என்று அந்த இடங்களிலே வாசிக்கிறோம். அப்படியாய் பாடல்கள் அநேக முக்கியத்துவம் பெறுகிறது. அது மட்டுமல்ல, அநேக வசனங்களை சொல்லணும். 5 நிமிடத்திற்கு முன்னாடி முடிக்கிறது பார்க்கிறேன், என்ன முடிச்சிடுறேன் மேட்சிமம். சங்கீதம் 100 என்று சொல்கின்ற பொழுது ஒரு பூரணம். அந்த 100வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்கிறார், பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை. ஆமா, சொல்லுங்க, கம்பீரம் வரமாட்டேங்குது. நீ பாடும்போது தான் கம்பீரம். அல்லேலூயா. அவர்கள் பாடும் பொழுது தான் கம்பீரம் இருந்தது. வார்த்தை வசனம் வரும்போது பொழுது கம்பீரம் கொஞ்சம் குறைஞ்சிருந்தது. தேவனுக்கு பிரியமானவர்கள், அந்த இடத்துல தெளிவாய் வாசிக்கிறோம், பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் என்ற விதத்தில் வாசிக்கிறோம். அவ்வளவு முக்கியத்துவம் பாடலுக்கு இருக்கிறது. அது மட்டும் இல்லை, நம்ம தெரியும், இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது கூட தூதர்கள் பாடி துதித்தார்கள் என்ற விதத்தில் வாசிக்கிறோம். அப்படியாய் பாடல் அநேக முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், புரிந்து கொள்கிறோம். இந்த வேளையிலும் 4 வசனங்களை மட்டும் வாசிக்கும்படியை விட கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 81:1-4. ஹல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்கிறது, இது நம்மேல் விழுந்த கடமை அல்ல, கட்டாயம் அல்ல, ஒரு தீர்ப்புமாக இருக்கிறது, ஒரு கட்டளையாக இருக்கிறது, ஒரு நியமமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் இன்றையிலிருந்து நமக்கு ஒரு உணர்வு இருக்கட்டும், பாடுகின்ற பொழுது என்ன, இவர்கள் அவர் அதிகமான பாடல்களை பாடுகிறார்களே என்று நாம் அலட்டிக்க வேண்டாம். ஹல்லேலூயா. பாடல்கள் கர்த்தருக்கு பிரியமானது, கர்த்தருக்கு பிரியமானது. சங்கீதக்காரன் கேட்டால் சங்கீதத்தில் அநேக இடங்களில் வாசிக்க முடியும், அநேக இடங்களில் வாசிக்க முடியும். 2 நிமிஷம் இன்னும் இருக்குது, 1 நிமிஷம் இருக்குது. ஒரு 2 வகையான கவிஞர்கள், ஒருவர் ஃபாதர் பெர்க்மன்ஸ், இன்னொருவர் சினிமாக்காரன். சினிமாக்காரன் சிச்சுவேஷனை சொல்லியாச்சு. அவன் சோகம், அவனுக்கு கவலை, உலகத்தை என்ன செய்வான், கவலை என்ன, கொஞ்சம் தண்ணி போட்டுக்குவான் இல்லையா, இதுதான் சிச்சுவேஷன். அவன் ஒரு பாட்டு எழுதணும். எல்லோரும் கேட்குதா இல்லையா, கேட்குதுல்ல. சினிமாக்காரனும் ஒரு சோகத்தில் இருக்கிறவன்ட்ட, கவலையாக இருக்கிறவன்ட்ட அவன் தண்ணி அடிச்சிருக்கிறான். அப்போ சொல்கிறான், ஒரு இந்த சிச்சுவேஷனில் ஒரு பாட்டு எழுதணும். அவன் எழுதுகிறான், ஆண்டவனை பார்க்கணும், அவனுக்கும் ஊற்றணும், அப்போ நான் கேள்வி கேட்கணும், சர்வீஸ்ரா தலையெழுத்து என்ன மொழியடா, தப்பி செல்ல என்ன வழியடான்னு எழுதுறான். இது உலகத்தான் எழுதின பாட்டு. ஆனால் ஃபாதர் பெர்க்மான்ஸ் எழுதுறாரு, நான் என் நேசரை பார்ப்பேன், அவரை தொட்டு தொட்டு பார்ப்பேன், அப்பொழுது அங்கே சங்கீதக்காரன் இருப்பான், தாவீது இருப்பான், அவனை பாட சொல்லி கேட்பேன் என்று எழுதியிருக்கிறான். ஹல்லேலூயா. பாடல்களுக்கு முக்கியத்துவம் என்று சொல்கின்ற பொழுது நம்ம பாடுகிற பாடல்களிலும் கருத்தாக இருக்க வேண்டும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் நம்முடைய சபையின் பிள்ளைகள் ஸ்டெஃபனா அண்ட் ராயன் நல்ல ஒரு நடனத்தை நமக்கு முன்பாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நடனமாடம் இருக்கிறார்கள். அதை தொடர்ந்து சகோதரர் ஈஸ்வரத்தனம் குடும்பத்தினர் ஆயத்தமாக இருக்கும்படி கூட கேட்டுக்கொள்கிறேன். Bye.
தொடர்ந்து சகோதரர் இயேசுரத்தின் குடும்பத்தினர் பாடும்படி கூட பணிவை கேட்டுக்கொள்கிறேன். அதை தொடர்ந்து சகோதரர் ஐசக் துரை தயாராக இருக்கும்படி கூட கேட்டுக்கொள்கிறேன். சபையார் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் குடும்பத்தின் சார்பாக கிறிஸ்து பிறப்பு மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.
அவர்கள் முன்பாக வந்து பாடும்படியாக கூட கேட்டுக்கொள்கிறேன். அதை தொடர்ந்து சகோதரர் டேவிட் அண்ட் குடும்பத்தினர் தயாராக இருக்கும்படி கூட கேட்டுக்கொள்கிறேன். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நிறை. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நிறை. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினே, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினி, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினி. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீ, உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீ. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீ, உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீ. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நீ விட்டு கொடுக்காதவ, என்னை நடத்துகின்றவ, என்னை பாதுகாப்பவ என் நேசர் நீரே.
புகழ்ந்து பாடுவேன் நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக எங்கள் குடும்பத்தின் சார்பாக கிறிஸ்மஸ் 2020 புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். 2020 போச்சும் தேவரவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவே இம்மானுவே இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. அவர் நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படுவார். அவர் நம்பி தரும் தகப்பனவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மனிமை நிறைந்த தேவனவர் மகத்துவத்தின் கர்த்தரவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. சமாதான பிரபு அவர் நன்மை தரும் தகப்பனவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவே இம்மானுவே இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மனிதனாக பிறந்தவர் பரலோகத்தை திறந்தவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மாம்சமாக வந்தவர் நமக்குள் வாழும் இயேசுவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவே இம்மானுவே 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 இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. Thank you.
தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சி தேவகுமாரா தேவகுமாரா நீ கொஞ்சம் நினைச்சிக்கிறேன் நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான் என்ன மறந்தா எங்கே போவேனா நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான் என்ன மறந்தா எங்கே போவேனா தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க உடைந்த பாத்திரம் தான் அது உமக்கே தெரியும் தேவன் பயன்படுத்துகிறி இது யாருக்கு புரியும் உடைந்த பாத்திரம் தான் அது உமக்கே தெரியும் தேவன் பயன்படுத்துகிறேன் இது யாருக்கு புரியும் உதவாத எண்ணில் நீ உறவாணி நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே அது உமக்கே தெரியும் உம்மை மறுதலித்தவன் நான் இதை உலகே அறியும் உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான் அது உமக்கே தெரியும் உம்மை மறுதலித்தவன் நான் இதை உலகே அறியும் உதவாத எண்ணில் நீ உறவாணி பொழுது விடியாதே உதவாத எண்ணில் நீ உறவாணி நீங்க இல்லாமல் என் பொழுது விடியாதே நீங்க இல்லாமல் என் பொழுது விடியாதே நீங்க இல்லாமல் என் பொழுது விடியாதே தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான் என்ன மறந்தா எங்கே போவேனா நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் என்ன மறந்தா எங்கே போவேனா தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க தேங்க்யூ
மகள் பிரசாத் முன்பாக வந்து பாடும்படி கூட கேட்டுக்கொள்கிறேன். அதைத் தொடர்ந்து சகோதரர் சாம் ஆனந்துடைய பிள்ளைகள் தயவு செய்து ரெடியாக இருக்கும்படியை கூட கேட்டுக்கொள்கிறேன். சகோதரர் சாம் ஆனந்துடைய பிள்ளைகள் முன்பாக வந்து பாடும்படியை கூட கேட்டுக்கொள்கிறேன். அதைத் தொடர்ந்து சகோதரர் பிரசாந்த், சகோதரர் ஜெயபிரகாஷ், சகோதரர் கேட்டிஸ், சகோதரர் பிராங்க்லின் ஆகியோர் தயாராக இருக்கும்படியை கூட கேட்டுக்கொள்கிறேன். Bless the Lord, oh my soul, oh my soul, worship His holy name.
happy Christmas and a happy new year. செய்து பேர் கொடுத்தும் இதுவரையும் பாடாமல் யாராவது இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களாங்க? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது சகோதரர் எபினேசர் முன்பாக வரும்படியை கூட கேட்டுக்கொள்கிறேன். பாடின பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்படியை கூட கேட்டுக்கொள்கிறேன்.
மகள் ஸ்டெஃபனா ராயன் நல்ல முறையில் நடனம் ஆடி கத்துடைய நாமத்தை மையப்படுத்தினார்கள். சகோதர ஏசுனத்தினுடைய குடும்பம், அதுபோல் சகோதர் ஐசக், சகோதர் டேவிட் குடும்பம், சகோதரர் பால்ராஜ் மற்றும் சிறு பிள்ளைகள் பிரதீக்ஷா பிரசாத் மற்றும் சகோதரர் சாமானதனுடைய பிள்ளைகள், அதுபோல் இப்பொழுது பாடின சகோதரர் பிரசாத், சகோதரர் ஜெயபிரகாஷ், சகோதரர் ஃப்ராங்க்லின், சகோதரர் கேட்டிஸ் இவர்களுக்காக சகோதரன் ஜெபிக்கின்ற பொழுது நாம் அவரோடு கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். தலைகளை தாழ்த்தி தேவனை மகிமைப்படுத்திய பிள்ளைகளுக்காக, அவருடைய எதிர்கால வாழ்க்கைக்காக, ஆசீர்வாதங்களுக்காக தேவனை துதியோடு உயர்த்திய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு வறட்சிகளெல்லாம் மாறி செழிப்பை கட்டளையிடும்படியாக, அவர் இந்த பூமியில் பிறந்த பொழுது ஒரு பிரியம் உண்டாயிற்று. அந்த பிரியம் இந்த பிள்ளைகளின் குடும்பங்களில் வாழ்விலே உண்டாகும்படியாய் நம் ஜெபிப்போம். ஒருமணப்பட்டவர்களாக சோதரிகரம் நல்ல பிதாவே, பரலோகத்தின் தேவனே, இப்படியாய் ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் நாங்கள் நேரங்களை செலவிடும்படியாக எங்கள் சபை மக்களை கூட்டி சேர்த்திரதை காய் சோதரிக்கிறோம். ஆண்டவரே நாமும் மகிமைப்படுவதற்காக பிள்ளைகள் ஆண்டவரே இந்த இடத்தில் வந்து நின்று உம்மை பாடி உம்மை மகிழ்ந்து கொண்டாடியதை நீ அறிந்திருக்கிறீர். அப்பா இந்த சூழ்நிலைகளெல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு இலகுவாய் மாற்றி கொடுத்துறதை காய் சோத்திரிக்கிறோம். சீதோஷ நிலைகளெல்லாம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சரீரத்தில் சுகத்தை கொடுத்தீரே, பலத்தை கொடுத்தீரே, அதற்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே இந்த இடத்தில் வந்து ஆண்டவர் நாமத்தை மேம்படுத்தின நிமித்தமாக ஆண்டவரே சோதரம் அவனுடைய நாமத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிற மாத்திரத்தில் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் சொன்ன கர்த்தர் உன் நாமத்தை மகிமைப்படுத்திய பொழுது அவர்களை இன்னும் அதிகமாய் உன்னதத்திலே உட்கார செய்கிற தேவ நீர் என்று சொல்லி பார்க்கிறோமே. அப்படி ஆயுடைய பிள்ளைகள் ஆண்டவர வறட்சிகள் எல்லாம் மாறட்டும். எந்த காரியங்களில் ஆண்டவரே அவர்களுக்கு விடுதலை உண்டாக வேண்டி இருக்கிறார்களோ, ரட்சிப்பு உண்டாக வேண்டி இருக்கிறார்களோ அப்பா சோதரன் ராஜா, அப்படியாக இயேசு நாமத்தினாலே நாங்கள் வேண்டுகிறோம். அப்படியே அவர்களுடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வதித்திடும் ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவன் சோதரிக்கிறோம். மனுஷமத்தில் குமாரனாய் வெளிப்பட்ட தேவாதி தேவனே உன் நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. அப்படியே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆண்டவரே பாடிய சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இது நிமித்தமாய் ஆண்டவரே அவருடைய உள்ளங்களும் இல்லங்களும் ஆண்டவரே வேலை ஸ்தலங்களும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா அகமது தமிழ் திருச்சபின் குடும்பங்களாக எங்களுடைய உள்ளத்திலிருந்து ஆண்டவரே உன் நாமத்தை மகிமைப்படுத்துகிற இந்த ஸ்தானத்தில் வந்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் எங்களை அபரிதமாக நீ ஆசீர்வதித்திருக்கிறீர். தொடர்ந்து உடைய ஆசீர்வாதங்களுக்குள்ளாக உடைய கரங்களுக்குள் எங்களை வைத்து பாதுகாத்துக் கொள்ள முடியாது நாங்கள் வேண்டுகிறோம். எல்லா கனமகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். மீட்பெறும் அருமை இரட்சகருமாயி இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் ஜெ நல்ல பிதாவே, ஆமென்.